தெரியுமா, செத்து எழுதி எங்க கிடக்கும்னு சொல்லு. சரியா? கடிதத்தை எப்ப பார்த்தாலும் எங்க பார்க்கும், மேல பார்க்கும், மேல உன்னதத்துல பார்க்கும். அதான் வேதம் சொல்றது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபதன் அடைந்து கழிகளை போல சட்டையாடி கிளம்புவார்கள். ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, ஆவியானவரால் நடத்தப்படும் பொழுது உங்களுடைய சிந்தனைகள் மாறிவிடும். 6வது வசனம், மாம்ச சிந்தை ஆவி மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஜீவன் பெற வேண்டுமா, சமாதானம் வேண்டுமா? ஐயா, ஆவிக்குரிய சிந்தனை வேண்டும். அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம், 11வது வசனம், 9:9, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன்